ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் சேஃப் மூன் பற்றி தான் சொல்ல போகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டம்ப் எடுத்ததுன்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் காய்ஸ், கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ வந்துட்டாங்க காய்ஸ், ஃபுல்லாகவே கிலோ வந்துட்டான். அது எதனாலன்னு தெரில. அவங்க நேற்று வந்து நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணானுங்க, அதனாலயா இல்லை எதனாலனே ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் யாருமே பேனிக் ஆகாதீங்க காய்ஸ், யூ ஹோல்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக இது வந்து ஒரு நாள் ஏறுவான். ஏறுறப்ப வேணால் நீங்கள் வந்து செல் பண்ணுறங்க, இப்போ யாருமே செல் பண்ணுறாதீங்க. இப்போ செல் பண்ணால் ப்ராஃபிட்டில் இருக்கவங்களுக்கு, ஐ மீன் ப்ராஃபிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த லாஸுமே வராது. இப்போ நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த காயின் மட்டும் இல்லை காய்ஸ், ஈவன் சேஃப் மார்க்ஸும் சரி, அப்புறம் நிறைய காயின் காய்ஸ், மூன் ராட்டு, ஃபாக்ஸ் ஃபினான்ஸு, எல்லாமே இப்போ வந்து டம்பில் தான் காய்ஸ் இருக்குது. எல்லாமே -40 -30 அந்த மாதிரி தான் காய்ஸ் இருக்குது. எல்லா சின்ன சின்ன காயினும், மூன் ஷாட்டும் சரி, நிறைய காயின்ஸ் காய்ஸ், நிறைய காயின்ஸ் எல்லாமே இப்போ கம்மியில் தான் இருக்குது. ஸோ யாருமே பேனிக் செல் பண்ணுறாதீங்க. பேனிக் செல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியில் எல்லான்னு கேட்டால் இருந்தாலும் சரி, எல்லா காயினுமே இப்போ பயங்கர டம்பில் தான் இருக்குது. பட் ஆனால் அதில் எல்லாத்துல விட அதிகம் எதுனா சேஃப் மூன் தான் பயங்கர டம்பில் இருக்குது. ஸோ பயங்கரமான குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் வாங்கணும்னா நான் சொல்கிறேன், இப்போ யாரெல்லாம் வாங்கணும்னு இருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த காயின் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே போனோம், இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தால் இன்னமும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இன்னமும் டம்ப் ஆச்சுன்னா மட்டும் வாங்குங்க, அப்படி இல்லைனா வாங்காதீங்க காய்ஸ். ஸோ எதுவுமே எதுவுமே நம்ப முடியல. நேற்றுனா ஃபேக் நியூஸ்லாம் வந்து சொல்கிறானுங்க, இது வந்து ஒரு ஸ்கேம் காயின் அப்படி இப்படின்றானுங்க. ஸோ ஆனால் நேற்று அப்படி சொல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிகிட்ருக்கான், அவனே ஓன் எக்ஸ்சேஞ்ச் விட போகிறான். இது எப்படி ஃபேக் நியூஸு, அதான் ஐ மீன் இது எப்படி வந்து ஸ்கேம் காயின்னு சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி யாருன்னா தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ், கொஞ்சம் கிளியராக எனக்கு புரிய என்னன்னே தெரில காய்ஸ். நேற்று வந்து ஒரு நியூஸ் தான் காய்ஸ், இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இறக்கி விட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து யாருமே பேனிக் ஆகி பேனிக் செல் மட்டும் பண்ணிடாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யாருன்னா ஒருத்தர் பெரிய ஆள் வந்து கண்டிப்பாக வந்து இதை ஏற்றி விடுவாங்க மேலே, அப்போ செல் பண்ணுங்கள். பாருங்கள் காய்ஸ், ஒரு ஓவர் நைட்டில் இப்போ வந்து 509 இருக்கா, இப்போ வந்து 509 இருக்குது. ஆனால் அந்த ஓவர் நைட்டில் வெறும் 150 ஆகிடுச்சு காய்ஸ். 150னா ரொம்ப 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 கம்மியாச்சு காய்ஸ். 150 வந்துட்டு திருப்பி தான் அது ஏதோ கொஞ்சம் மேலே வந்து இப்போ வந்து 508 ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், அது எங்கே இருந்து பாருங்கள், 840 இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், 840 இருந்து ஒரேடியாக 150 ஆகிருக்கு காய்ஸ். அப்போ எவ்வளோ பெரிய அது ஒரு டம்பாக இருக்குது பாருங்கள். ஸோ அவள் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், இதை உங்களுக்கு அப்டேட் பண்ண தான் நான் இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணேன். எல்லா காயினுமே இப்போ கம்மியில் தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக வாங்கின எல்லாருமே விற்றுறாதீங்க, வெறும் ஹோல் மட்டுமே, யாருமே விற்றுறாதீங்க, வெறும் ஹோல் மட்டுமே பண்ணுங்க. ஸோ ரிக்கவர் ஆகும் எல்லா காயின்ஸும், கண்டிப்பாக ஒரு நாள் ரிக்கவர் ஆகும். இது எல்லாமே லாங் டேர்ம் காயின்ஸ் தான், நீங்கள் இப்பயே போட்டு நாளைக்கே ப்ராஃபிட் நான் எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே லாங் டேர்ம் காயின்ஸு. பட் ஆனால் சேஃப் மூன் மட்டும் உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது நார்மலாக லைக் மற்ற காயின் மாதிரி பார்க்குறீங்க இதை. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இதுவும் லாங் டேர்ம் காயின் தான், இதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன காயின், லாங் டேர்ம் காயின் தான். யாரோ ஒருத்தவங்க நேற்று பயங்கரமாக விட்டுருக்காங்க, அதனால தான் எல்லாருக்கும் அடிபட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இது அப்டேட் பண்ண தான் உங்களுக்கு சொல்லேன், சேஃபாக பார்த்துக்கோங்க, ஐ மீன் சேஃபாக பார்த்துக்கோங்க, மீன்ஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், லாஸில் பண்ணுறாதீங்க, அதுதாங்க சொல்ல வந்தேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ காய்ஸ், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.